வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஜியாமெட்ரி லெசன் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜியாமெட்ரி சாப்டரில் எக்ஸாம்பிள் 4.12 ஹவு டு கிரியேட் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ சென்ட்ராய்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் த சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூ சைட்ஸ் ஆர் பிக்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 8, கியூஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6, ஆர்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்யூ 8 சென்டிமீட்டர்ஸ் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கணும். இப்போது QR வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்கறனால Q-வை சென்டராக வச்சு 6 சென்டிமீட்டர்ஸில் ஒரு ஆர்க் வரையணும். அடுத்து RP, P-ல இருந்து சென்டராக வச்சு 7 சென்டிமீட்டர்ஸ் ஆர்க்கு ஒன்று வரையணும். இதை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு R அப்படின்னு நேம் வைக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஆரை வந்து ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கியூஆரை வந்து ஜாயின் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிளோட எனி டூ சைட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிக்யூ அப்படின்ற சைடுக்கு வந்து நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். பிக்யூவோட மெஷர்மெண்ட்டில் இருந்து ஒரு இப்போ 8 சென்டிமீட்டர்ஸ்னால் ஒரு 7 சென்டிமீட்டர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, பியில் இருந்து கீழே ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் கியூவில் இருந்து கியூவை சென்டராக வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதுக்கு ஆப்போசிட் சைடில். இந்த ரெண்டு ஆர்க்கு கட் பண்ணுற இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிக்யூக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறோம். பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணோன்னா தட் இஸ் த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் பிக்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம வந்து நேம் எம் அப்படின்னு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கியூஆர்க்கு அதே மாதிரி பர்பெண்டிகுலர் பைசெக்டர். கியூஆர் வந்து 6 சென்டிமீட்டர்ஸ்ன்றதுனால ஒரு 5 சென்டிமீட்டர்ஸில் ஒரு ஆர்க்கு, லெஃப்ட் சைடு ஒரு ஆர்க்கு, ரைட் சைடு ஒரு ஆர்க்கு வரைஞ்சிக்கிறோம் கியூவை சென்டராக வச்சு. நெக்ஸ்ட்டு அதே மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் ஆரில் இருந்து அதே மெஷர்மெண்ட்டில் இந்த லெஃப்ட் சைடு ஒரு ஆர்க்கு, ரைட் சைடு ஒரு ஆர்க்கு. இந்த ஆர்க்ஸ் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் கியூஆர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மிட் பாயிண்ட்ஸ் கிடச்சிடுச்சு. கியூ பிக்யூவோட மிட் பாயிண்ட் வந்து எம், கியூஆரோட மிட் பாயிண்ட் வந்து என் அப்படின்னு நம்ம நேம் வச்சுருக்கோம். இப்போது பிக்யூவோட மிட் பாயிண்ட் எம்மில் இருந்து அதோட பிக்யூவோட ஆப்போசிட் சைடான ஆப்போசிட் வேர்டெக்ஸான ஆர்க்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது பேர் வந்து மீடியன். அதே மாதிரி என்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் வேர்டெக்ஸு, கியூஆர்லேருந்து ஆப்போசிட் வேர்டெக்ஸ் பி, அதுக்கு நம்ம என்னையும் பியும் ஜாயின் பண்ணுறோம். இது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஜி. இதுதான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இந்த சென்ட்ராய்டு வழியாக இன்னொரு வேர்டெக்ஸோட மிட் பாயிண்ட்டுக்கும் ஆப்போசிட் வேர்டெக்ஸ்க்கும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த ஜின்ற பாயிண்ட்டு தான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். Thank you, students.